இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். சுகாதாரத்துறை அறிவிப்பு. டெங்கு வைரஸில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, வெளியான தகவல். நாட்டில் திறக்கப்படவுள்ள மிகப்பெரிய சேமிப்பு தொழிற்சாலை. தத்தளிக்கும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் கைவிரித்த அரசாங்க வங்கிகள். தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கோவிட் தொற்று ஏற்படும், வெளியான தகவல். பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை, இன்றைய வானிலை. அரசு நிறுவனங்களுக்கான புதிய சுற்றறிக்கை. நாட்டில் விரைவில் முகக்கவசமின்றி நிகழ்வு நடத்துவது உட்பட நாட்டை முழுமையாக திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதென சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக்கொண்டதன் பின்னர் இலங்கையின் அனைத்து மக்களினதும் நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்பார்த்த மட்டத்தை எட்டினால் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1231 புதிய கோவிட் தொற்று அடையாளம் காணப்பட்டதன் மூலம் இலங்கையில் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 636,837 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு வைரஸின் மாற்றம் ஏற்படக்கூடும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அறிகுறிகள் தோன்றும் நேரத்தில் மாற்றம் ஏற்படவுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காரணத்திற்காக அறிகுறிகள் 24 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தால் மருத்துவரின் உதவியை நாடுவது நல்லது. இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 9,680 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 50% மேல் மாகாணத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமிந்து தட்டுப்பாடுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாட்டின் அரசாங்கம் புதிய திட்டம் ஒன்றினை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி இந்நாட்டின் மிகப்பெரிய சீமிந்து தொழிற்சாலை எதிர்வரும் மார்ச் மாதம் திறக்கப்படவுள்ளது. இதனூடாக நாட்டின் தற்போது காணப்படும் சீமிந்து நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்க வங்கிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு கடன் வழங்க முடியாது என அறிவித்துள்ளமையால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்கனவே 75,000 கோடி ரூபாய் கடன் சுமையுடன் இருப்பதனால் அதற்கு மேலதிகமாக கடன் வழங்க முடியாது என மக்கள் மற்றும் இலங்கை வங்கிகள் தெரிவித்துள்ளன. எனவே அரசு வங்கிகளுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 37,000 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் எரிபொருள் கொள்வனவு செய்வதற்காக மேலும் 1,036 கோடி ரூபாய் கடன் கோரிய போதிலும் அந்த கோரிக்கையை அரசு வங்கிகள் நிராகரித்துள்ளன. பெட்ரோலிய கூட்டு தாபனம் மொத்தமாக 11,000 கோடி ரூபாய் நட்டமடைந்துள்ளதாகவும் நாளாந்தம் 55 கோடி ரூபாய் நட்டமடைவதாகவும் எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பிலோ தெரிவித்துள்ளார். எரிபொருள் கொள்வனவின் போது அரசாங்கம் வரிச்சலுகை வழங்காவிட்டால் எதிர்காலத்தில் 1 லிட்டர் டீசல் 52 ரூபாவாலும் 1 லிட்டர் பெட்ரோல் 19 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என உதயகாமன் பிலோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1 மாத காலத்திற்குள்ளான காலப்பகுதியில் ஏற்கனவே தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கோவிட் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய வகையில் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் என குறிப்பிட்டார். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இருந்தால் உடனடியாக அதனை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் கூறியுள்ளார். இதேவேளை இதுவரை 4வது தடுப்பூசி செலுத்துவது தொடர்பான எந்த ஒரு சுற்று நிரூபமும் அறிவுறுத்தல்களும் வெளியிடப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும். மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அடங்கிய புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என பொது சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
அரசு நிறுவனங்களில் குளிரோட்டிகள் மற்றும் தேவையற்ற மின்விளக்குகளின் பயன்பாட்டை இயன்றளவு குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு எரிபொருளை பயன்படுத்த வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் நடைபெறவுள்ள விசேட மாநாடுகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு அரசு வாகனங்களில் தலைவர்களை அழைப்பதை கட்டுப்படுத்துமாறு அமைச்சின் செயலாளர் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், சுகாதாரத்துறை அறிவிப்பு. டெங்கு வைரஸில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, வெளியான தகவல். நாட்டில் திறக்கப்படவுள்ள மிகப்பெரிய சேமிப்பு தொழிற்சாலை. தத்தளிக்கும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் கைவிரித்த அரசாங்க வங்கிகள். தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கோவிட் தொற்று ஏற்படும், வெளியான தகவல். பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை, இன்றைய வானிலை. அரசு நிறுவனங்களுக்கான புதிய சுற்றறிக்கை.